இவர்களே இன்றைய புனிதர் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆகிய இன்று நாம் கொண்டாடுகின்ற ஒரு புனிதர் கார்டோனா நகர் புனித மார்கரெட் என்பவர் ஆவார் இவர் இத்தாலி நாட்டிலே தொஸ்கானா என்ற ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய கியூசி என்ற ஒரு மறை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊரிலே ஒரு விவசாய குடும்பத்திலே இவர் பிறந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இவர் பிறந்த அந்த இடத்தினுடைய பெயர் லாவியானோ என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே விவசாயம் என்பது மிக பிரபலியமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது இன்றைக்கு இந்த தொஸ்கானா என்ற இடத்திலே விவசாயம் என்று சொன்னால் திராட்சை உற்பத்தி என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் காரணம் இந்த இடமெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய சமவெளி மற்றும் மலைப்பாங்கான இடம் மலை என்றால் கல் இந்த மாதிரியான பாறை அதெல்லாம் கிடையாது அங்கே மணல் மேடு மாறி இருக்கும் மண் குவியல் என்ற நிலையிலே மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஒரு இடத்திலே தான் இந்த புனிதை பிறந்திருக்கின்றார்கள் ஏழு வயதிலே இவருடைய தாயார் இறந்துவிட்டார் அன்புக்குரியவர்களே ஏழு வயதிலே இவர் தன்னுடைய தாயை இழந்ததினால் தந்தை மறுமணம் செய்து கொண்டார் அந்த வளர்ப்பு தாயினுடைய பராமரிப்பிலே தான் இவர் இருந்திருக்கின்றார் அன்பு என்பதை அதிகமாக உணராமல் கசப்பான உணர்வோடு இவர் இருந்திருக்கின்றார் பதினேழாவது வயதிலே இந்த வாலியானோ என்ற அந்த இடத்தினுடைய ஒரு பிரபுவினுடைய மகன் ஜூலியல் மோ என்ற ஒரு இளைஞனோடு இவர் அந்த குடும்பத்தை விட்டு தனியாக சென்றுவிட்டார் அங்கே சென்று மோந்தே புல்சியானோ என்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையிலே அந்த இளைஞனோடு இவர் சேர்ந்து கூடி வாழ்ந்தார் திருமணம் என்பது அவர்களுக்கு நடக்கவில்லை ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு என்று காத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த இளைஞனோ திருமணம் செய்ததாக இல்லை பத்து ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு நாள் இந்த இளைஞனே செய்கின்றான் காட்டிற்கு செல்கின்றான் காட்டிற்கு சென்ற அந்த வேளையிலே வேட்டையாடுவதற்காக சென்ற வேளையிலே ஏதோ ஒன்று நடந்துவிட்டது ஒரு நாட்கள் அவனை திரும்பி வீட்டுக்கு வர அவர் இயலவில்லை என்பதனால் அந்த வேட்டைக்கு பொழுது அவன் கூட்டி சென்ற அந்த நாய் மட்டும் திரும்பி வந்தது அந்த நாய் இந்த பெண்மணியை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு கொண்டு போய் அங்கே இறந்து கிடந்த அந்த இளைஞனுடைய குற்றுயிராய் இருந்த அந்த உடலைத்தான் இந்த பெண்மணி பார்த்தார் காப்பாற்ற முடியவில்லை முன்னமே இறந்து போய்விட்டான் என்ற நிலையிலே அந்த பெண்மணி மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானாள் இந்த காலகட்டத்திலே அவருக்கு ஒரு மகனும் பிறந்து விட்டார் எனவே நாம் என்ன செய்வது என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்த அந்த பெண்மணி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு பிரான்சிஸ்கன் துறவு மடத்திற்கு செல்கின்றார் அங்கே அந்த துறவு மடத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார் ஆனால் மூன்று ஆண்டுகள் இந்த பெண்மணிக்கு ஒரு சோதனை காலமாக கொடுக்கின்றார்கள் பிறகு இந்த பெண்மணியை அந்த துறவு மடத்திலே சேர்த்துக்கொள்கின்றார்கள் இவருடைய மகன் அவரும் வளர்ந்து படித்து அவரும் ஒரு துறவியாக மாறிவிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இறுதியாக அவர் பல பணிகளை செய்கின்றார் தன்னுடைய பாவத்திற்கு பிரயாச்சித்தமாக ஒரு மருத்துவமனையை உருவாக்கினார் பிறகு பிரான்சிஸ்கன் மூன்றாம் நிலை சகோதரிகள் அதாவது செவிலியர்கள் கொண்ட ஒரு சபையை அவர் நிறுவுகின்றார் இரக்கத்தின் அன்னை என்ற ஒரு துறவு சபையை ஏற்படுத்தினார் இவ்வாறாக பல பணிகளை செய்து கொண்டு வந்திருந்த அந்த வேளையிலே ஆயர்களுக்கு கூட இவர் அறிவுரை செல்கின்ற ஒரு தைரியம் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தார் உதாரணமாக அரெசோ என்று சொல்லக்கூடிய ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மிக படோபோகமாக சுகபோகமாக அவர் வாழ்ந்தார் அவருடைய தவற்றை சுட்டிக்காட்டிய ஒரு பெண்மணியாக இவர் இருந்தார் இப்படியெல்லாம் வாழ்ந்த இவர் இறுதியாக உடல் நோய் பட்டு பல துன்பங்கள் அடைந்து மரணப்படுக்கையை அவர் இறந்து போய்விட்டார் அன்புக்குரியவர்களே இவருடைய வாழ்விலே நாம் காண்பது என்ன இவருடைய வாழ்வு என்பது நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் என்ன என்று சொன்னால் பல நேரங்களிலே நாம் தவறு செய்வோம் அந்த தவற்றிலேயே நாம் இருந்து போய்விடுவோம் அல்லது அந்த தவற்றை நினைத்தே நாம் நொந்து போய்விடுவோம் ஆனால் இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில்தான் தனது தவற்றை உணர்ந்து திருந்தி மீண்டுமாக கடவுளிடம் வந்தார் இன்றைக்கு புனிதையாக திகழ்கிறார் எல்லா புனிதர்களும் ஒரு கட்டத்திலே அவர்கள் பாவிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவு அந்த வகையிலே நாமும் பாவிகள் என்று உணர்ந்து இறைவனிடம் வருவோம் என்று சொன்னால் புனிதம் பெறுவோம் புனிதர்களாக நாமும் மாறுவோம் நன்றி மரியே வாழ்க